சடனாக ரெண்டு பேருக்கும் என்ன புரிஞ்சிச்சுன்னு தெரியல. இப்போ இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியலையன்ற மாதிரி ஷாக்கில் பயங்கரமாக கத்திட்டே ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டுருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கவே ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. ஐயோ அசிங்கம் அசிங்கன்ற மாதிரி மாறி மாறி பார்த்துட்ருக்காளுங்க. அன்றைக்கி நைட்டு கேட்டு வரான், இப்போ இங்கே இருக்கிறது பேன் தான்றது தெரியும்ல, ஸோ அவளை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக்கி நோட் எழுதி வச்சுட்டு போகிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இந்த ரவுடி பசங்க செம்மவெறியாக வந்துட்டு இருக்கானுங்க. வெப்பன்ஸ் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தானுங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போனாங்களே, அதுக்கு எதுவும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க போல. அதுக்கெல்லாம் காரணம் கிம் தானே, ஸோ அவனை செம்ம காண்டில் தேடிட்டு போயிட்டுருக்கா. அப்போ கேட்டும் பார்த்துட்டு என்ன விஷயன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து கிம்மை தான் காமிக்கிறாங்க. இப்போ தான் பொறுமையாக தூங்கி எழுந்திரிச்சு வந்து கேட் ஒட்டி வச்சிருக்க அந்த ஸ்டிக்கி நோட்டை பார்க்குறான். அதில் ரொம்ப பாசமாக அவனுக்கு பனானா மில்க் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க மறக்காமல் சாப்பிடுன்னு எழுதி வச்சிருக்கான். சொல்ல போனால் இதை கிம்முக்காகலாம் இவன் ஒன்றும் பண்ண கிடையாது, உள்ளே இருக்கிறது பேனுன்றது தெரியும் தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு டெய்ரி ஃபுட்ஸ்னாலே அலர்ஜி, இந்த கேட்டுக்கு மறக்கிற கலந்து போச்சா என்னன்னு தான் தான் என்னமோ நெஜா கிம் மாதிரியே பர்ஃபார்மன்ஸை போட்டுட்டு இருக்கா. இன்னிக்கும் இவள் சோடா வந்து நம்ம படிக்காத இன்னொரு புக் இருக்கு வா அதையும் படிக்கலான்னு கூப்பிட்டுருக்கா. போய் பார்த்தா அதுலேயும் லவ் பற்றி தான் இருக்கு. என்னடா இது எதை தந்தாலும் லவ் லவ்னு இருக்கு அப்படின்னு கிம்மே டென்ஷன் ஆக, சரி நீ சொல்லு உண்மையா உனக்கு யார் கூடியாவது இருக்கும்போது நல்ல ஒரு ஃபீலிங் இருந்திருக்கான்னு கேட்கும்போது, நல்ல ஃபீலிங்கா அப்படி யாரா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே, ஏ அதே நான் தானே சொல்லு சொல்லுன்னு அவனை ஃப்ளர்ட் பண்ண அவனும் சும்மா அடிக்கலான்னு போனவன், அவ தலையில கை வச்சு நீ சொன்னது உண்மைதான், கூட இருக்கும்போதெல்லாம் நான் எப்பவும் ஹாப்பியா தான் இருந்திருக்கேன், ஆனா இப்ப நீ மீன் பண்றது வேற ஃபீலிங்கா இல்ல இருக்குன்னு சொல்லிட்டு நீ சொல்றபடி பார்த்தா நான் நினைக்கிற ஆள் வந்துன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது இந்த ரவுடி பாய்ஸ் வந்து சண்டைக்கு நிக்கிறானுங்க. ஆனா நமக்கு தான் தெரியுமே அடுத்த செகண்ட் வேன் வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்கான். அப்படியே ரெண்டு பேருக்கும் முட்டிக்க போற நேரமா பார்த்து செக்யூரிட்டி வந்து போலீஸ்க்கு கால் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அவ்வளவுதான் ஆளுக்கு ஒரு பக்கம் விட்டா போதும்னு தலை தெரிக்க ஓடிட்டு இருக்கானுங்க. இந்த வேலையை பார்த்ததே கேட்டுதான் கிம்முக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுதான் இப்படி பண்ணி எல்லாரையும் ஓட விட்டுருக்கான். இங்க வேனை காமிக்கிறாங்க. கொஞ்ச நாளா கிம் வந்து ஸ்கூல் பக்கமே வராதனால அவட்ட எதுவுமே ஃப்ரீயா பேச முடியல. ஆனா வேன் வந்து அவன் கூட நிறைய பேசணும்னு நினைக்கிறான். அவன் இல்லாம ஸ்கூல்லே ரொம்ப போர் அடிக்கதா சொல்லிட்டு இருக்கான். சீக்கிரமாவே நான் உன்ன ஸ்கூல்ல பாக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு போறான். பின்னாடியே சோட வந்து பாடா அவன் சொல்லிட்டு போறது பார்த்தா கடைசியில அவன் கூட தான் உனக்கு லவ் செட் ஆகும் போலியேன்னு வேன் கூட கொத்து விட்டுற மாதிரியே பேசிட்டு இருக்கா. சோல் பத்தி நிறைய புக்கை பார்த்தாச்சு, எல்லாத்துலயும் ஒரே விஷயம் தான் போட்டிருக்கு, அப்படின்னா நீ கண்டிப்பா யாராச்சும் லவ் பண்ணி தான் ஆகணும், இதை விட்டு அவன் சோல் மாறதுக்கு வேற வழியே இல்லைன்ற மாதிரி சோடா சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கும் அதை ஏத்துக்க மனசே இல்லைனாலும் என்ன பண்ணி தொழில லாஸ்டா இதையாச்சும் ட்ரை பண்ணி பாப்போன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனாலும் எனக்கு முன்ன பின்னா லவ் பண்ணலாம் பழக்கம் இல்லையே, இப்ப நான் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு கேட்க, ஜோ உன்னை வச்சுட்டு என்னால சமாளிக்க முடியலன்னு ரொம்ப சலிச்சுக்கிட்டு நேரா பேன் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். ஏன்னா லவ்னா கண்ணு கண்ணு பாக்கணும், கையை கொக்கணும், ஹக் பண்ணணும், கிஸ் பண்ணணும்னு ஏகப்பட்டது இருக்குல்ல, சோ உனக்கு ட்ரைனிங் கொடுக்க போறேன் அதுக்காக தான் நான் இங்க உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும் போது பேன் வந்து அதுக்கே நம்ம இங்க வரணும்னு கேட்க, ஆமா பின்ன நீ கிஸ் பண்றதுக்கெல்லாம் என்கிட்டயா ட்ரைனிங் எடுக்க முடியும், அதான் உன்கிட்டயே உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன், உனக்கு நீயே பிராக்டிஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இதை கேட்டதும் பேன் வந்து பாவி எனக்கு நானே கொடுத்துக்கிறது பாக்கிறதுக்கு வியர்டா இருக்காது, சீச்சி என்னால முடியாதுன்னு சொல்லுவோம், சரி விடு அப்ப எனக்கு கொடுன்னு சோடா கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்கா. பேன் பாக்குறான், ஐயையா இதுக்கு அதுவே பெட்டர்னு தோணுதுன்னு பேன் கிட்ட கிஸ் பண்ற மாதிரியே போறான். ஆனா அவனால முடியல, எம்மா தாயும் ஆளை விடுன்னு எஸ் ஆக பார்க்கும் போது இந்த சோடா வந்து பேன் மேல புடிச்சு தள்ளி விட்டுறா. அவ விழுந்த ஸ்பீடுக்கு தெரியாதனமா ரெண்டு பேரும் கிஸ் கொடுத்துக்கிற மாதிரி ஆயிடுது. என்னது இது இப்படி ஆச்சுன்னு எல்லாரும் ஷாக்லயே பாத்துட்டு இருக்க நேரம் கிம் வந்து நிஜமாவே ஷாக் அடிச்ச மாதிரி தூரம் போய் விழுறான். ஐயோ இப்போ இவனுக்கு என்னாச்சு, கிம்னு சொல்லி கூப்பிடுறதா பேன் சொல்லி கூப்பிடுறதானே தெரியலையே, பிளீஸ் கண்ணை திறந்து பாருன்னு காட்டு கத்து கத்திட்டு இருக்கா. எனக்கு ஒண்ணும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன்னு சத்தம் மட்டும் வருது, அப்பயா இன்னும் படுத்துட்டு இருக்கா எந்திரின்னு சொல்லும் போது அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி என்ன பின்னாடி இருக்குன்னு திரும்பி பாக்குறா, பார்த்தா பேனே பேய் மாதிரி எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கா. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீ கண்ணை முழிச்சிட்ட இவன் அன்கான்சியஸ் ஆயிட்டானே அப்படின்னு ஷாக் ஆகி நிக்கதோட இந்த எபிசோடும் முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதோட நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க. அதோட ப்ளூமன் பட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.